சென்னை மற்றும் சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய பிற பகுதிகளில்தான் கொரோனா தொற்று என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது தென் மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று என்பது அதிகரித்திருக்கிறது. மதுரையில் தற்போது இன்று கடந்த 24 மணி நேரத்தில் 170 பேருக்கு தொற்று என்பது உறுதியாகியிருக்கிறது. இதன் மூலமாக 1449 பேருக்கு இதுவரைக்கும் மதுரையில் கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக மதுரை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, வேலூர், திருவண்ணாமலை உட்பட பல மாவட்டங்களில் சுமார் 10 மேற்பட்ட மாவட்டங்களில் கொரோனா தொற்றுடைய தீவிரத்தன்மை அதிகரித்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் சுமார் 40 முதல் 60% வரைக்கும் கொரோனா தொற்றுடைய பரவல் என்பது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. மதுரையில் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை தற்போதைய நிலவரப்படி 1470 இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வரக்கூடிய நாட்களில் மேலும் மதுரையில் உரிய விதிமுறைகள் பின்பற்றப்படாவிட்டால் கொரோனாவுடைய தீவிரம் பரவல் கடுமையாக அதிகரிக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய தீவிரத்தன்மை ஏற்கனவே அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இன்று மட்டும் கடந்த 24 மணி நேரத்தில் 170 பேருக்கு கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 1449 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கக்கூடிய நிலையில் 10,000 ரூபாய் வரை மின்கட்டணம் வசூலிப்பதாக